இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஸ்லிங் ஷாட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யாருக்கு என்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்பலாம் எடுத்து வர மாதிரியான ஸ்லிங் ஷாட்லாம் வந்து பண்ணியிருந்தோம். இது ஆனால் அதுலேருந்து மொத்தமாக வந்து டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ட்ரிகர் பண்ணி பால் வந்துட்டு போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதை மேக் பண்ணுறதுக்கு பிவிசியில் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து தேவைப்படும். என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். 3/4 பிவிசி பைப் 2 அடி நீளத்தில் 2 பீஸ், 3/4 பிவிசி எல்போ ஒரு 4 நம்பர், 3/4 பிவிசி எண்டு கேப் ஒரு 3 நம்பர், 3/4 பிவிசி டி ஒரு 3 நம்பர், 1 இன்ச் பிவிசி டி 1 நம்பர், 1 இன்ச் பிவிசி பைப் ஒரு 1/2 அடி நீளம் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 3/4 பிவிசி பைப்பில் ஒரு 1 இன்ச் நீளத்துக்கு 2 பீஸும், அதே போல் அந்த 3/4 பிவிசி பைப்பில் ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டீயில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸை வந்துட்டு மாட்டிக்கிறேன். அடுத்த அதில் எல்போ 2 எடுத்து மாட்டிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த 2 இன்ச்சில் கட் பண்ணுவோம் இல்லையா, இந்த பிவிசி பைப்பை வந்துட்டு மாட்டிக்கிறேன். இந்த செட்டப்பில் இப்போ அடுத்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3/4 பிவிசி பைப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 அடி நீளத்துக்கு, இதை இந்த டீ இருக்கு பார்த்தீங்களா, இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லிங் ஷாட்டில் ஃப்ரண்ட் சைடில் கேவ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுச்சு. இந்த ஜாயிண்ட் எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிவிசி சால்வன்ட் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த 2 எண்டுக்கு மட்டும் நான் ஒட்டாமல் வச்சுருக்கேன், இது எதுக்காக அப்படின்றத நான் பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அந்த ஸ்லிங் ஷாட்டில் லப்பரை நம்ம கையால் இழுத்து விடுற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ண போகிறது கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லப்பரை வந்துட்டு லோட் பண்ணி வச்சுட்டு ட்ரிகரை அழுத்தி புல்லட் போகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 1 இன்ச்சில் பிவிசி டீ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த 3/4 பிவிசி பைப்புக்குள்ளே உள்ளே போட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கு இல்லையா. இந்த டீயை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த டீயில் நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் வந்துட்டு மார்க் பண்ணிங்க இந்த சைட்லையும், அதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்துல தான் நம்ம பாலை லாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு கட் பண்ண போகிறோம், அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த மட்டும் ஆக்சா பிளேடை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் பாலை வச்சு லாக் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா பால் எவ்வளோ சைஸாக இருக்கோ அதை விட சின்ன சைஸாக வந்துட்டு இந்த கேப் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டீ எடுத்து இந்த 3/4 பிவிசி பைப்புக்குள்ளே விட்டோம் அப்படின்னா கடை கடன் ஆடுதில்லை, இந்த மாதிரி ஆடக்கூடாது. ஆனால் ஃப்ரீயாக உள்ளார மூவ் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா 1 இன்ச்சில் பிவிசி பைப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சின்னதாக 2 பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த 2 பீஸையும் இந்த பிவிசி டீயில் இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச் பிவிசி டீயை இந்த 3/4 பிவிசி பைப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நீங்களே வந்துட்டு பாருங்கள், சுத்தமாக வந்துட்டு ஷேக்கே வந்துட்டு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 1 இன்ச் பிவிசி பைப் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதை தான் நம்ம இழுத்து வந்துட்டு லாக் பண்ண போகிறோம். இது கூட தான் நம்மளுக்கு ரப்பர் வந்துட்டு வரப்போகுது. இதை லாக் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை வந்துட்டு நம்ம இப்போ பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்த ஸ்ட்ரைட்டாக ஆக்சா பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அந்த மேலே வந்துட்டு ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறேன்னா கம்பி வந்துட்டு பழுக்க வச்சு அந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த பிவிசி டீ எடுத்து இந்த பைப்புக்குள்ளே வர மாட்டிக்கலாம். அந்த டீயை இழுத்து கொண்டாந்து இந்த இடத்துல தான் லாக் பண்ண போகிறோம். ரவுண்டாக ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல கம்பியை பழுக்க வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டுக்கலாம். இந்த ஓட்டையில் ஒரு ஆணி எடுத்து உள்ளார விட்டுறலாம். இந்த ஆணி எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிவிசி டீ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டீ வந்துட்டு லாக் ஆகிற அளவுக்கு வெளியில் இருக்கணும். பாக்கி வந்து அந்த பிவிசி பைப்போடு சேர்ந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஆணி எடுத்து இந்த ஓட்டை போட்டுக்கலையா, அதுக்குள்ளார வச்சுட்டு ஒரு பக்கம் வெளியில் இருக்கணும், ஒரு பக்கம் சுத்தமாக வந்துட்டு வெளியில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளக்ஸ் ஊக்கி வச்சு ஓட்டிடுறேன். ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து ஓட்டிடலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து கையில் பிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு நம்ம ஒரு வழி வந்துட்டு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்போ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிவிசி பைப் வச்சிருக்கேன், அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டரில் வந்துட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல பிடிக்க முடியும் நம்மளால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ரப்பரை வந்துட்டு நம்மளோட ஸ்லிங் ஷாட்டில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். இது எதில் உள்ள ரப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டிகோல் கவட்டை அட்டவாறு அப்படின்னா வந்து சொல்லுவோம் இல்லையா, அதில் உள்ள அதே சேம் அந்த ரப்பர் தான். ஃப்ரண்ட் சைடில் 2 பிவிசி பைப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைப்போட சென்டரில் கம்பியை ஹீட் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்து அந்த ரப்பர் எடுத்து அந்த ஓட்ட வழியாக உள்ளார விட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு இந்த ரப்பருக்குள்ளார 2 ஸ்க்ரூ டிரைவர் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார சைக்கிள் வீலில் இருக்கக்கூடிய பால்ட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளார வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பால்ட்ரஸ் உள்ளே லாக் ஆகிக்கும். இப்போ இந்த லப்பரை நம்ம வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லப்பர் வந்துட்டு லாக் ஆகிடும். நம்ம இந்த லப்பரை வந்து தனியாக கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஸ்லிங் ஷாட்டில் எப்படி பால் ட்ரெஸ் லோட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இதுக்காக வந்து சைக்கிள் கம்பெனியில் போயிட்டு கோன் கப்ளையெல்லாம் வைப்பாங்களே பால் ட்ரெஸ், அந்த பால் ட்ரெஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பால் ட்ரெஸ்லேருந்து ஒரே ஒரு பாலம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பெல்ட் மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம லப்பரில் கட்டிருக்கக்கூடிய பெல்ட், அந்த பெல்ட்டில் இந்த இடத்துலேருந்து ஒரு பாலம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பெல்ட் எப்படி மடக்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டீயை இங்கே எடுத்து வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்லாட் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது உள்ளார இந்த பாலம் வந்துட்டு வச்சிடறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இந்த டீயை அப்படியே இழுத்தோம் அப்படின்னா நம்மளை பெல்ட்டு லோட்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். ஆணி வச்சுருக்கோம் இல்லையா, இது உள்ளார இப்படி உள்ளே விட்டு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தூக்கி விடுறதுக்கு அதாவது ட்ரிகர் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ரப்பர் பண்ணுறது இல்லையா, அதில் ஒரு 2-3 எடுத்துகிட்டு இந்த கேப்புக்குள்ள வந்துட்டு போட்டிருக்கேன், அதை உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்க முடியல. அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பூனை இந்த ரப்பர் பாண்டுக்கு கீழே வந்துட்டு இப்படி உள்ளார விட்டுறேன். ஓகேவா, நம்ம இப்படி ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா கேபிள் டை வந்து எடுத்துருக்கேன்.
கேபிள் டையை இந்த ரப்பரை விட கொஞ்சம் லூஸாக வந்து போட்டு இந்த இடத்துல கட்டிக்கிறேன். இப்போ இந்த பெல்ட்டில் பாலை வச்சுட்டு இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பூனை வந்துட்டு நம்ம இப்படி தூக்கும்பொழுது மேலே வந்துட்டு ரிலீஸ் ஆகும், நம்மளுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டு அந்த பால் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பெப்சி டின்னுக்கு மேலே நம்மளோட ஸ்லிங் ஷாட்டை வச்சுட்டு பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டிக்கேன் வந்துட்டு ஓப்பன் ஆகுதா இல்லை தெரிச்சு வெடிச்சு போகுதா என்ன ஆகுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரெண்டு ஐட்டம் வந்துட்டு வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெப்சி டின்னை வந்துட்டு பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்ஸ் வந்துட்டு லோட் பண்ணியாச்சு. பார்க்குறதே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு பேர் என்னமோ நினச்சேன், ஸ்டாக்காக என்னமோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே எடுத்து இந்த ஷோல்டர் உள்ள கொடுத்துக்கிட்டு அப்படி பிடிச்சோம்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது இப்படி பார்க்கும்போது. சரி ஓகே, தூரத்தில் ரெண்டு பெப்சி கேன் வச்சுருக்கேன், ஏன் ரெண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்தளவுக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணிடணும் அப்படின்றதுல நம்பிக்கை இல்லை. சரி அதனால் ரெண்டு வச்சுட்டேன், இதில் எல்லாம் நல்லா அதில் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ட்ரை பண்ணலாமா? வாவ், வே சக்ஸஸ், இதனாலேயே நம்ப முடியலைங்க. நம்ப ஒருத்த மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே அடித்து கிழிச்சிடுச்சு உள்பக்கமாக. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வந்துட்டு ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, கேஸ் லைட்டுக்கு மேலே பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் லைட்டெல்லாம் பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியும்னு நான் நினச்சி கூட வந்துட்டு பார்க்கலங்க. ஆனால் அடித்ததுமே பார்த்தீங்கன்னா குப்பி குப்பின் எல்லாமே வந்துட்டு வெடிச்சு போச்சு. எரியுமா அப்படின்னு வந்துட்டு பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி இது நடக்கலை, கேஸ் மட்டும்தான் வந்துட்டு வெடிச்சு. சரி ஓகே, அடுத்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்த ஸ்லிங் ஷாட்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு வேறு எதனா பாயிண்ட் பண்ணி உடச்ச காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதை ஷார்ட்டில் வீடியோ எடுத்து போடுறது ட்ரை பண்ணுறேன். இத்தோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்.